அன்புள்ள யூடியூப் நேயர்களே வணக்கம். ஒவ்வொரு வாரமும் வார ராசி பலனை உங்களிடம் வழங்கி வரக்கூடிய நான் இப்பொழுது உங்களிடம் மே 10ஆம் தேதி முதல் மே 16ஆம் தேதி வரை உள்ள இவ்வார ராசி பலனை உங்களிடம் வழங்க உள்ளேன். மேஷ ராசி நேயர்கள், செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் இயற்கையிலே தைரியத்தோடு எதிரும் துணிச்சலோடு செயல்படக்கூடிய நபராக இருப்பீர்கள். உங்களுக்கு இந்த மே மாதத்தில் இந்த வாரத்தில் 10ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை உள்ள கிரக அமைப்பை பற்றி பார்க்கின்ற பொழுது, லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் செவ்வாயானவர் பலமாக அமைய பெற்று ரெண்டில் புதன் சுக்கரன் இருப்பது சிறப்பான அமைப்பாகும். மூன்றாம் வீட்டில் ராகு இருப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். சில நாட்களாக இருந்த மனக்குழப்பங்கள் எல்லாம் படிப்படியாக விலகி பலமான பலன்களை பெறுவீர்கள். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை அதிகரிக்கும். பிள்ளைகளால் சுபிட்சங்கள் உண்டாகும். உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் கூட ஓரளவுக்கு விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமும் அனுகூலங்களும் உங்களுக்கு உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் கூட சிறு சிறு முன்னேற்றங்களை அடைவதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. குரு வக்ரகதியில் இருப்பதால் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் சற்று பொறுமையோடு செயல்படுவது மிகவும் நல்லது. இந்த வாரத்தில் எந்த நாட்கள் உங்களுக்கு சாதகமான நாட்களாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது, 12, 13, 14, 15, 16 ஆகிய நாட்கள் சிறப்பான நாட்களாக இருக்கும். நீங்கள் இந்த வாரத்தில் சூரிய நமஸ்காரம் செய்வது, உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது மிகவும் சிறப்பு. ரிஷப ராசி நேயர்களே, சுக்கரனின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு இயற்கையிலே சுகவாழ்வு, சொகுசு வாழ்வு, நவீனகரமான பொருட்கள் மீது அலாதி பிரியம் கொண்ட நபராக நீங்கள் இருப்பீர்கள். உங்களுக்கு இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்றால் 10ஆம் வீட்டில் செவ்வாய் சஞ்சரிப்பது, ஜென்ம ராசியில் புதனும் சுக்கரனும் சஞ்சரிப்பது சற்று சாதகமான அமைப்பு என்றாலும், உங்களுக்கு பார்த்தால் 2ல் ராகு 8ல் கேது சஞ்சரிப்பதனால உடன் இருப்பவருடன் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு இருப்பது மிக மிக நல்லது. அதிசாரமான குரு பகவான் 9ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதனால எதிர்பாராத பொருளாதார உதவிகள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியும். பிள்ளைகளால் அனுகூலங்கள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தொழில் ரீதியாக கூட இருந்த தேக்கங்கள் எல்லாம் ஓரளவுக்கு குறைவதற்கான ஒரு வாய்ப்புகள் கூட இந்த வாரத்தில் உண்டு. உத்தியோக ரீதியாக இருப்பவர்களுக்கு கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் குறைந்து மன நிம்மதியும் அனுகூலங்களும் ஏற்படக்கூடிய ஒரு இனிய வாரமாக இவ்வாரம் இருக்கும். இந்த வாரத்தில் 10, 11, 12ஆம் தேதி பார்த்தீங்கன்றால் காலை 10 மணி 18 வரை உங்களுக்கு சந்திராஷம் இருப்பதனால அந்த நாட்களில் நீங்கள் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. எந்த நாட்கள் உங்களுக்கு சாதகமான நாட்களாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது, 15, 16 ஆகிய இரு நாட்கள் சிறப்பான நாட்களாக இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் அம்மன் ஸ்தலங்களுக்கு முடிந்தால் சென்று வருவது, அல்லது அருகில் இருக்கக்கூடிய பாம்பு புற்றுக்கு பால் விடுவது, அதாவது தெய்வத்தை மனதாக நினைத்து கொள்வது கூட உங்களுக்கு இருக்கக்கூடிய சங்கடங்களை சற்று குறைக்கும். மிதுன ராசி நேயர்களே, புதனின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்றால் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சூரியனானவர் 15ஆம் தேதி வரை, அதாவது வந்து வைகாசி 1 முதல் 12ஆம் வீட்டுக்கு போயிடுவார், அது வரைக்கும் 14ஆம் தேதி வரை உங்களுக்கு லாபஸ்தானத்தில் வந்து சூரியன் சஞ்சாரம் செய்திருப்பது சற்று சாதகமான அமைப்பாகும். செவ்வாயும்
உங்கள் ராசிக்கு பாக்யஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால சிறு சிறு உதவிகள் கிடைக்கும். இருந்தாலும் உங்கள் ராசிக்கு 7 கேது 8 குரு சனி சஞ்சரிப்பதனால தேவையற்ற அலைச்சல்கள், தேவையற்ற நெருக்கடிகள், வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படுவதற்கான காலமாகும். பொதுவாக பண விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருப்பது, எந்த செயல் செய்வதென்றாலும் சற்று பொறுமையோடு இருப்பது மிகவும் நல்லது. தொழில் ரீதியாக அகலக்கால் வைக்காமல் இருப்பது, வேலையாட்களை முடிந்தவரை அனுசரித்து செல்வது மிகவும் சிறப்பு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு தேவையில்லாத நெருக்கடிகள் இருக்கும். கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் கூட தடைபடக்கூடிய தாமதமாகக்கூடிய ஒரு நிலையானது இந்த வாரத்தில் இருப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் உங்களுக்கு பார்த்தால் 12 காலை 10 மணி 18 மணிக்கு மேல் 13, 14 ஆகிய நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டம் என்ற காரணத்தினால அந்த நாட்களில் நீங்கள் சற்று பொறுமையோடும் நிதானத்தோடும் இருப்பது மிக மிக நல்லது. கடகராசி நேயர்களே, சந்திரனின் ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் உங்களுக்கு பார்த்தால் இயற்கையிலே கலை இசை போன்ற விஷயங்களில் அதிகம் நாட்டம் கொண்ட நபராக நீங்கள் இருப்பீர்கள். உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்கள் ராசிக்கு 10 வீட்டில் சூரியன், லாபஸ்தானமான 11 வீட்டில் புதன் சுக்கரன் சஞ்சரிப்பது ஒரு சிறப்பான அமைப்பாகும். இதன் மூலமாக நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான ஒரு யோகங்கள் உண்டு. குரு பகவான் அதிசாரமாக 7 வீட்டில் சஞ்சரிப்பதனால பண வரவுகள் சிறப்பாக இருக்கும். அந்த பண வரவுகள் சிறப்பாக இருப்பதால் உங்களுடைய அனைத்து தேவைகளும் பூர்த்தியாவதற்கான ஒரு வாய்ப்புகள் கூட இந்த வாரத்தில் உண்டு. குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை மிகச் சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு சமுதாயத்து ஒரு நல்ல வாய்ப்புகள், நெருங்கியவர்களுடைய ஆதரவு நல்லா இருக்கக்கூடிய ஒரு யோகங்கள்லாம் கூட இந்த வாரத்தில் உண்டு. இந்த வாரத்தில் உங்களுக்கு செவ்வாயானவர் 8 சஞ்சரிப்பதனால வாகனங்களில் செல்கின்ற பொழுது சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது, முடிந்தால் முருகனை மனதார நினைத்துக் கொள்வது மிகவும் சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் உடல் ஊனமுற்றவர்களுக்கு, ஏழைகளுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது கூட மிகவும் சிறப்பு. இந்த வாரத்தில் உங்களுக்கு பார்த்தால் 15, 16 ஆகிய நாட்கள் சந்திராஷம் என்ற காரணத்தினால அந்த 2 நாட்களில் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் உங்களுக்கு பார்த்தால் எந்த நாட்கள் சிறப்பான நாட்களாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 10, 11, 12, 13, 14 ஆகிய நாட்கள் சிறப்பான நாட்களாக இருக்கும். முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவி செய்வதன் மூலமாக பல்வேறு முன்னேற்றங்களை நீங்கள் அடைய முடியும். சிம்ம ராசி நேயர்களே, சூரியனின் ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் இயற்கையிலே ஆன்மீக தெய்வீக விஷயங்களில் அதிகம் நாட்டம் கொண்ட நபராக விளங்கக்கூடிய உங்களுக்கு இந்த மே 10 முதல் 16 வரை உள்ள இவ்வாரத்தில் உங்கள் ராசிக்கு 6 வீட்டில் சனி சஞ்சரிப்பதும், 10 வீட்டில் புதன் சுக்கரன், 11 வீட்டில் ராகு சஞ்சரிப்பதும் பொருளாதாரியாக ஒரு சிறப்பான பலன்கள், உங்களது குடும்ப தேவைகள் எளிதில் பூர்த்தியாகக்கூடிய யோகங்கள், இருக்கக்கூடிய இடத்தில் நல்ல வாய்ப்புகள் அனுகூலங்கள் எல்லாம் உங்களுக்கு உண்டாகும். செவ்வாயானவர் 7 வீட்டில் சஞ்சரிப்பதால் உடன் இருப்பவர்களை சற்று அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது. 9 சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் கூட வருகின்ற 14 முதல் 10 வீட்டில் சஞ்சரிப்பதனால இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் மேலோங்கும். உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் கூட ஓரளவுக்கு விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உண்டாகும். குடும்பத்தில் ஒரு சுபகாரிய முயற்சிகளுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் கூட இந்த வாரத்தில் உண்டு. இந்த வாரத்தில் எந்த நாட்கள் நீங்கள் சிறப்பாக பலன்களை அடைய முடியும் என பார்க்கின்ற பொழுது 13, 14, 15, 16 ஆகிய நாட்கள் சிறப்பான நாட்களாக உங்களுக்கு இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள்
முழுமுதற் கடவுளான விநாயகப் பெருமானை மனதார நினைத்து வந்தால் சகல சௌபாக்கியங்களும் அடைவதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. அது மட்டும் இல்லாமல் முடிந்தவரை ஏழைகளுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது கூட மிகவும் சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, புதனின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு இயற்கையிலே மற்றவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பானது உண்டு. பொதுவாக நல்ல அறிவாற்றலுடன் நீங்கள் கற்றதை மற்றவர்களுக்கு சொல்லித்தரக்கூடிய ஒரு நல்ல பண்பு கொண்டவராக இருப்பீர்கள். உங்களுக்கு இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்றால் உங்கள் ராசிக்கு ஆறாம் வீட்டில் செவ்வாயானவர் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். தனக்காரகன் குரு பகவான் ஐந்தாம் வீட்டில் அதிசாரமாக சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஏற்படும். புதன் சுக்கிரன் பாக்கியஸ்தானத்தில் இருப்பதால் பிள்ளைகளால் கூட சிறு சிறு சாதகமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பொருளாதார நிலையானது மிக சிறப்பாக இருப்பதால் கடந்த கால சோதனைகள் எல்லாம் ஓரளவுக்கு குறையக்கூடிய ஒரு யோகங்களானது உண்டு. தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் புதிய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல பலன்களை அடைய முடியும். வேலையாட்களுடைய ஆதரவு கூட சற்று சாதகமாக இருக்கும். சூரியன் அளவர் எட்டில் சஞ்சரிப்பது சற்று சாதகமற்ற அமைப்பு என்றாலும் வருகின்ற 14ஆம் தேதி முதல் சூரியனானவர் 9ஆம் வீட்டுக்கு மாறுதலாக இருப்பதால் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஆரோக்கிய பாதிப்புகள் கூட ஓரளவுக்கு விலகி எதிலும் தெம்போடு செயல்பட முடியும். உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருந்தால் ஏற்ற மிகுந்த பலன்களை அடைவீர்கள். உங்களுக்கு இந்த வாரத்தில் சந்திரனின் சஞ்சாரத்தை பார்க்கின்ற பொழுது 15, 16 ஆகிய நாட்கள் சிறப்பான நாட்களாக இருக்கும். நீங்கள் உடல் ஊனமுற்றோர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது, சிவ வழிபாடாக சூரிய நமஸ்காரம் மேற்கொள்வது கூட மிகச் சிறப்பான அமைப்பினை உங்களுக்கு உண்டாக்கும். துலா ராசி நேயர்களே, சுக்கிரனின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு இயற்கையிலே கலை இசை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதிக நாட்டமும் மற்றவர்கள் செய்யும் தவறுகளை தட்டி கேட்பதில் வல்லவராகவும் விளங்கக்கூடிய உங்களுக்கு இந்த வாரமானது சற்று நெருக்கடிகள் நிறைந்த வாரமாக இருக்கும். தனக்காரகன் குரு பகவான் சனி சேர்க்கப்பெற்று 4ஆம் வீட்டில் சஞ்சரிப்பது, மாதக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய சூரியன் 7, 8 ஆகிய ஸ்தானங்களில் சஞ்சரிப்பது தேவையில்லாத அலைச்சல்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாகும். எளிதில் முடியக்கூடிய காரியங்கள் கூட தாமதமாகக்கூடிய அமைப்பு, தடைபடக்கூடிய அமைப்புகள் ஏற்படும். முடிந்தவரை உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது மிகவும் சிறப்பு. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரியிடம் பேசுகின்ற பொழுது சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது, முடிந்தவரை விட்டு கொடுத்து செல்வது மிகவும் நல்லது. குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே அனுசரித்து செல்வது மூலமாக ஏற்ற மிகுந்த பலன்களை அடைய முடியும். பொதுவாக வண்டி வாகனங்களில் செல்கின்ற பொழுது நிதானத்தோடு இருப்பது மிகவும் நல்லது. இந்த வாரத்தில் எந்த நாட்கள் சாதகமான நாட்களாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 10, 11, 12 ஆகிய நாட்கள் ஏற்றங்கள் தரக்கூடிய நாட்களாக இருக்கும். நீங்கள் இந்த வாரத்தில் முடிந்தவரை சூரிய நமஸ்காரம் செய்வது, அது மட்டும் இல்லாமல் அம்மன் துர்க்கை போன்ற தெய்வங்களை மனதார நினைத்துக் கொள்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் சனியானவர் உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் வலுவாக சஞ்சரிப்பது, சமசத்தம ஸ்தானமான 7ஆம் வீட்டில் புதன் சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் சஞ்சரிப்பது எல்லா வகையிலும் நல்ல ஏற்றத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பாகும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த வாரத்தில் முதல் 4 நாட்கள் சூரியனானவர் உங்களுக்கு பார்த்தீங்கன்றால் 6ஆம் வீட்டில் சஞ்சரிப்பது நல்ல ஒரு அற்புதமான ஒரு நிலையினை தரக்கூடிய அமைப்பாகும். பண விஷயத்தில் மட்டும் சற்று சிக்கனத்தோடு செயல்பட்டால் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்களானது உண்டு. நெருங்கியவர்களுடைய ஆதரவானது மிகச் சிறப்பாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு அனுகூலங்கள் உங்களுக்கு உண்டு.
குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது மிகச் சிறப்பாக இருக்கும். பிள்ளைகளால் கூட ஒரு அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உங்களுடைய மதிப்பு மரியாதைகள் மேலோங்குவது மட்டுமில்லாமல் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு மிகச் சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியாக சின்ன சின்ன முன்னேற்றங்களை அடைவதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. கூட்டாளிகளுடைய ஆதரவு கூட மிகச் சிறப்பாக இருக்கும். இந்த வாரத்தில் எந்த நாட்கள் முன்னேற்றத்தை தரக்கூடிய நாட்களாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 12, 13, 14 ஆகிய நாட்கள் சிறப்பான நாட்களாக இருக்கும். நீங்கள் இந்த வாரத்தில் நிதானத்தோடு செயல்படுவது, விநாயகரை முடிந்தவரை மனதார நினைத்துக் கொள்வது, அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானை மனதார நினைத்துக் கொள்வது, முருக வழிபாடுகள் மேற்கொள்வது மூலமாக சகல சௌபாக்கியங்களும் நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். தனுசு ராசி நேயர்களே, குருவின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்றால் பொதுவாக பல்வேறு பொதுநல காரியங்களில் முன்னின்று செயல்படக்கூடிய நபராக நீங்கள் இருப்பீர்கள். உங்களுக்கு இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்றால் 2 வீட்டில் குரு அதிசாரமாக சஞ்சரிப்பது, 3 செவ்வாய் சஞ்சரிப்பது எடுக்கிற முயற்சியில நல்ல ஒரு சாதகமான பலன்களை தரக்கூடிய அமைப்பாகும். 14 தேதி முதல் சூரியனும் 6 வீட்டில் சஞ்சாரம் செய்திருப்பது ஒரு அற்புதமான அமைப்பாகும். இதன் மூலமாக பல்வேறு முன்னேற்றங்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த வாரத்தில் உண்டு. உடன் இருப்பவர்களுடைய ஆதரவு கூட மிகச் சிறப்பாக இருக்கும். வயது மூத்தவர்களுடைய ஆதரவானது சிறப்பாக இருப்பதனால ஏற்ற மிகுந்த பலன்களை பெற முடியும். சனியானவர் 2 இல் 7 இல் ராகுவும் சஞ்சரிப்பதால் கணவன் மனைவியிடையே சற்று விட்டு கொடுத்து செல்வது மிகவும் சிறப்பு. நண்பர்களுடைய ஆதரவு கூட சற்று சாதகமாக இருப்பதற்கான ஒரு யோகமான இந்த வாரத்தில் உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கடந்த கால சோதனைகள் எல்லாம் மறைந்து ஏற்ற மிகுந்த பலன்கள் இந்த வாரத்தில் உண்டாகும். இந்த வாரத்தில் எந்த நாட்கள் சாதகமான நாட்களாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 10, 11, 15, 16 ஆகிய நாட்கள் சிறப்பான நாட்களாக இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் துர்க்கை, விஷ்ணு ஆகிய தெய்வங்களை வழிபாடு செய்வது, மனதார நினைத்துக் கொள்வது, ஸ்லோகங்கள் சொல்வதன் மூலமாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட ஓரளவுக்கு விலகி நல்ல ஒரு முன்னேற்றமான பலன்களை அடைய முடியும். மகர ராசி நேயர்களே, கடினமான காரியங்களை கூட எளிதில் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவர்களுக்கு இந்த 10 முதல் 16 வரை உள்ள இவ்வாரமானது சற்று சோதனைகள் நிறைந்த வாரமாக இருக்கும். ஏனென்றால் இந்த வாரத்தில் உங்கள் ராசிக்கு 2 செவ்வாய், 4 சூரியன், ஜென்ம ராசியில் சனி போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பது சின்ன சின்ன சிக்கலை தரக்கூடிய அமைப்பாகும். எளிதில் முடியக்கூடிய காரியங்கள் கூட உங்களுக்கு தாமதமாகக்கூடிய ஒரு நிலையானது ஏற்படும். தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். எந்த செயல் செய்வதென்றாலும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு செயல்படுவது மிக மிக நல்லது. மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை இந்த வாரத்தில் காப்பாற்ற முடியாத அளவுக்கு நெருக்கடிகள் ஏற்படும். முடிந்தவரை பேச்சில் நிதானத்தோடு இருப்பது, மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. அதிலும் குறிப்பாக வெளி இடங்களில் செல்கின்ற பொழுது சற்று பொறுமையோடு இருப்பது, மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக உத்தமம். இந்த வாரத்தில் உங்களுக்கு பார்த்தால் முருகரை மனதார நினைத்துக் கொள்வது, ஏழைகளுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது, சூரிய நமஸ்காரம் செய்வது கூட ஒரு சிறப்பான பலன்களை தரும். எந்த நாட்கள் உங்களுக்கு சாதகமான நாட்களாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 12, 13, 14 ஆகிய நாட்கள் சாதகமான நாட்களாக உங்களுக்கு இருக்கும். கும்ப ராசி நேயர்களே, சனியின் ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்றால் நீங்கள் பேசுவதில் உறுதியோடு இருப்பீர்கள். மற்றவர்களை பேச்சால் கவரக்கூடிய ஆற்றல் கொண்ட நபராக இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3 வீட்டில் சூரியனும், 4 வீட்டில் புதனும் சுக்கிரனும் சஞ்சரிப்பதும், லாபஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பதும் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பாகும். உங்களுடைய செயல்களுக்கு பரிபூரண வெற்றி கிடைக்கும். உத்தியோகத்திற்கு
மேலதிகாரிகளுடைய ஆதரவானது சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரம் மேற்கொள்பவர்களுக்கு வேலையாட்களுடைய ஆதரவு கூட மிக சிறப்பாக இருப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் இந்த வாரத்தில் உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலமும் வலிமையும் உங்களுக்கு உண்டாகும். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது மிகச் சிறப்பாக இருக்கும். குரு பகவான் 12 சஞ்சரிப்பதால் ஆடம்பர செலவுகளை முடிந்தவரை குறைத்துக் கொள்வது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் பொதுவாக முன்கோபத்தை குறைத்துக் கொண்டு நிதானத்தோடு செயல்படுவது, அம்மன் துர்க்கை போன்ற தெய்வங்களை மனதார நினைத்துக் கொள்வது, சுமங்கலி பெண்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது மிக மிக சிறப்பு. எந்த நாட்கள் சிறப்பான நாட்களாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 10, 11, 15, 16 ஆகிய நாட்கள் சிறப்பான நாட்களாக உங்களுக்கு இருக்கும். மீன ராசி நேயர்களே, குருவின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் பலருக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அனுகூலமான நிலையானது ஏற்படும். ராசியாதிபதி குரு பகவான் சனி சேர்க்கப்பெற்று லாபஸ்தானமான 11 வீட்டில் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு 2 சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் வருகின்ற 14 தேதி முதல் 3 வீட்டில் சஞ்சாரம் செய்திருப்பதனால படிப்படியான முன்னேற்றங்களை அடைவீர்கள். ஆரோக்கியமானது சிறப்பாக இருக்கும். ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை கூட எளிதில் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலமும் வலிமையும் உங்களுக்கு ஏற்படும். நெருங்கினவங்களுடைய ஆதரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும். பல்வேறு முன்னேற்றங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பேச்சில் மட்டும் சற்று பொறுமையோடு இருப்பது மிக மிக நல்லது. பண வரவுகள் நன்றாக இருந்து உங்களுடைய அனைத்து தேவைகளும் பூர்த்தியாகும். பிள்ளைகளால் கூட சாதகமான பலன்களை அடைவீர்கள். குடும்பத்தில் ஒரு மங்களகரமான சுபகாரியங்கள் நடைபெறுவதற்கான ஒரு நல்ல செய்தியானது கிடைத்து அதன் மூலமாக மகிழ்ச்சியும் பூரிப்பும் உண்டாகும். உறவினர்களுடைய ஆதரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும். இந்த வாரத்தில் உங்களுக்கு எந்த நாட்கள் சிறப்பான நாட்களாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 10, 11, 12, 13, 14 ஆகிய நாட்கள் சிறப்பான நாட்களாக இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் முருகப்பெருமானை மனதார நினைத்துக் கொள்வது, படிக்கும் மாணவர்களுக்கு ஏழை மாணவர்களுக்கு உங்களால் வந்து பொருளாதார உதவியை செய்வது மிக மிக நல்லது. நேயர்களே, உங்களது முருகு தமிழ் அஸ்ட்ராலஜி இந்த ஜோதிட சேனலில் பல்வேறு ஜோதிட தகவல்களை உங்களுக்கு வழங்கி வருகிறேன். அது மட்டும் இல்லாமல் மாலை நேரத்தில் தற்போது மாலை 6 மணி முதல் 7 மணி வரை நேரடி உடையிருப்பில் உங்களிடம் தொடர்பு கொண்டு பேசுகிறேன். அது மட்டும் இல்லாமல் பல்வேறு ஜோதிட தகவல்கள் உங்களுடைய இந்த தமிழ் அஸ்ட்ராலஜி சேனலில் உள்ளது, முருகு தமிழ் அஸ்ட்ராலஜி சேனலில் உள்ளது. இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க. அதன் மூலமாக நான் போடக்கூடிய அனைத்து விதமான வீடியோகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி, வணக்கம்.